உடுப்பு கொஞ்சம் கிடாக்கு, நான் நேற்று துவைச்சிட்டேன். நேற்று உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கோம்னு சொல்லி முதல்ல கடவுள்கிட்ட வேண்டிக்கொள்கிறேன். இன்றைக்கு வந்து என்ன செய்யப்படும்னு சொன்னால், அசாது ஸ்கூலுக்கு போட்டுது போட்டேன் சரியான பனி இப்போ. அப்போ நான் இனி அகல ரேசரிக்கு கொண்டு போகணும். அப்போ காலை அசாத போனால் அப்புறம் தான் காலமாக வேலையெல்லாம் செய்கிறது. இன்றைக்கு கொஞ்சம் வேலையாக செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாளைக்கு மாறி மாறி தான் வேலை செய்கிறது. இன்றைக்கு உடுப்பு துவைச்சா நாளைக்கு துவைக்கிறையில அப்படி தான் செய்கிறது. முத்தமும் அப்படி தான் கூட்டுறேன். உண்டவிட நாளைக்கு தோன்ற நான் செய்யலாது. அப்போ இன்றைக்கு செய்கிற வேலையை உங்களோட பயந்து கொள்கிறேன். அகல் நர்சரிக்கு கூட்டிக்கிட்டு போகிற 8:30 கடையில் அவளை வேலையை நான் முடிச்சிடணுமேனு சொன்னால் அவரோட போய் நிற்க வேணும். அகலையும் நர்சரிக்கு கூட்டிகிட்டு போகிறதே உங்களுக்கு உண்டே காட்டுறேன். சரி வாங்க. அங்கே நீங்கள் படிக்கிறது? அங்கே போய் அகலோட நானும் படிக்கிறது. அகலுக்கு அகலில் படிப்பேன் நான் தான் படிக்க வேண்டி இருக்குது. என்ன செய்கிறேன் கொஞ்சம், இன்னும் ஒரு வருஷம் தான் கிடக்கு. இந்த வருஷம் ஃபுல்லாக அகல் படித்தா சரி, போன வருஷம் ஃபுல்லாக அகல் நர்சரிக்கே போவே இல்லை. சுடு தண்ணி ஊற்றுன்றது எனக்கு காய்ச்சல்னு சொல்லி அவள் போகாமேன்றுட்டேன். ஒரு குறிப்பிட்ட நாள் தான் போயிருப்பேன். அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக போய் அவனை வேண்டாம் எழுத்து பழகணும். முதலாம் ஆண்டு போக போகிறேன். 2025 ஜனவரி வந்து முதலாம் ஆண்டு போகணும். அப்போ அதனால் இன்னும் அவருக்கு ஒவ்வொரு நாளும் நான் போய் நிற்கணும். பையனோட வாங்கி நின்று தான் கூட்டிகிட்டு வரணும். இன்னைக்கெல்லாம் கூட்டிட்டேன். பின்னுக்கு கூட்டணும். இப்போ கூட்டேன் இல்லை, பின்னேரம் தான் கூட்ட போகிறேன். பின்பக்கத்தில் நேரம் காணும். அது வெற்ற வேலையில் செய்துட்டு போகணும். அப்போ பின்னுக்கு பிரச்சனை இல்லை. பின்னேரம் வந்து படுதா இன்னொருக்கா கூட்டலாம். நீ கைகால கழுவி போட்டு போய் வீடு வாசல் கூட்ட போகிறேன். வீட்டில் அசாத்து இடவிரமாக படத்து வைக்கிறோம். பேப்பரை நான் பிச்சு கொட்டி பிளாக் சாமான் வச்சு எல்லாம் தூக்கி போடுவோம். குடிக்கலாம் அதை சுத்தப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் இப்படிதான் வரும். காலையில இப்படிதான் வரும். பின்னேறு மட்டும் சரியா இருக்கும். குளிங்க, நேசரி வலிக்கிடுங்க. அதெல்லாம் நேசரி வலிக்கெடுத்து முடிக்கிறதே எங்களுக்கு பிரஷர் ஆனா படிக்க வழிக்கடா படிப்பேன். படிப்பேன். ஒரேஞ்சு படுக்கையில் சாப்பிட்ட ஒரேஞ்சு போதுவாள். அம்மா வருவா? அதுல அம்மா வருவாங்க. உங்களோட மெதிய சுத்துங்க. இது பொடி போகுது. இவ்வளோ ரெண்டு பேரும் பாத்தி தான் கூப்பிடுவோம். பழசு புதுசெல்லாம் பொடியில் கொண்டு போயிடலாம். பார்த்துக்கலாம்.
அகல் வேணுமெண்டா பதிரிய வச்சு ஏறி பார்க்கணும் இல்லாடி கல்லூட்டி தெரிஞ்சிட்டு தான் பார்க்க தானே மூவம் பார்க்கணும்னு சொல்லி இந்தா இது இதுல என்ன இருக்கிறது வேறு இதுல இது அர்ஷாத் இப்போ புதுசாக டியூஷன் ஒன்று சேர்ந்தவ அதுன்ற டைம் டேபிள் இது வந்து இந்த எனக்கு பேச்சலாம் எழுதி கொடுக்குற முதல் கேட்டுக்கோ இது நான் கிளினிக் போகிற டேட்டில் மறந்து விடுவேன் சொல்லி இப்போ கண்ணாடி பார்க்க வந்தால் ஞாபகம் வர்றதுக்காக இதுலேயே எழுதி எழுதி விட்டுருக்குறேன் எனக்கு 2 மாதம் 22ஆம் தேதி நீ கிளினிக் எழுதி வச்சுக்கிறேன் 2024 முடிய மட்டும் இருக்குதுல்ல கலண்டரில் வந்து எப்போவுமே நான் கலண்டர் வந்த உடனே வந்து முதல் மாதத்துலேருந்து எல்லாத்த பேர்த்தையும் குறித்து போடுவேன் டைரியில் எழுதி வச்சுருப்பேன் எல்லாத்தையும் சில ஞாபகம் இருக்கும் அப்போ இன்னென்ன நாளில் ஆறாருக்கு பேர்த்தே டிசம்பர் வரையும் மார்கழி மாதம் வரையும் ஆறாருக்கு பிறந்த நாள்ண்டு எல்லா மாதத்துலேயும் நோட் பண்ணிப்பேன் எங்களோட ஃபேமிலிகளுக்கு மட்டும்தான் வழியாக சரியாக தெரிஞ்செல்லாம் எங்களுக்கு இந்த எல்லா மாதமும் குறிச்சு குறிச்சு இந்த மாதம் இல்லை அப்போ இல்லை இந்த மாதம் வந்து இது என்ன மே ஆ அவன் இருக்குது இந்த 26 அஞ்சாம் மாதம் அஞ்சில் எங்களுக்கு ஒருத்தருமே இல்லை 6ல இருக்கு 7ல 1 ஆள் 8 இருக்கு 9 இருக்கு 12 கூட போய் இந்த 12 இருக்கு 11 இருக்கு 11 கூட 10 இருக்கு எல்லா மாதமும் அங்கே பிறந்த நாள் இருக்கு அப்போ ஞாபகமாக பார்த்து பார்த்து அவங்க விஷ் பண்ணுறதுக்காக தான் நான் இதை குறித்து வைக்கிறேன் நான் அசாத்திர பழக்கவளத்தை பாருங்க செருப்பு வேணும் புதுசண்டா பொருள் எல்லாம் புதுசண்டா இல்லை கவனம் பென்சிலாக பழச தேயத்தை எழுதுவோம் புதுசெல்லாம் இப்போ பத்திரம் பார்த்து வச்சுருக்கு இந்த செருப்பு வேணி கொடுத்தனாங்க போட சொல்லி அப்படி வந்து உள்ளுக்குள்ள அச்சு கிடக்கு போடுறதே இல்லை பழச தான் போட்டு வச்சுக்கிது கொஞ்சம் வகதானம் கூட சரியான சின்ன போடி வச்சுக்கிறேன் ஏன்னா அதுக்குள்ள தேட மாட்டேன் சீரக மிளகு பணிகளுக்கு பக்கத்துல குட்டி போனி வச்சுக்கிறேன் அந்த பொணிக்கு இப்போ காசு இல்லை என்ன தேடுவே ஐயோ கண்டுபிடிச்சு இப்போ இல்லை அதுக்குள்ள ஒரு 10 ரூபா எடுக்கு எல்லாம் எடுத்து போட்டேன் புள்ளி எடுத்து எடுத்துட்டு உடுப்பு கொஞ்சம் கிடக்கு இல்லை நேற்று துவச்சிட்டு நேற்று காலையில் நிறைய உடுப்பு துவச்சிட்டு தான் போனேன் அதே மாதிரி காயலை கொஞ்சம் கிடக்கு அப்புறம் பின்னே இருந்தோம் ஒவ்வொரியா எல்லாம் செய்யல அது அதை நேரம் வந்துட்டு அதுக்கு 8 மணியாச்சு 8:30 போகும் 8 மணியில் 8:10 அப்பா உள்ள இப்ப திருப்ப போதுறாங்க வரீங்க அப்பா வந்தா குளிக்காதே
அந்த கால் விரலுகள் இருக்க தேய்ச்சி விடுங்க. விரலுகளை தேய்ங்க, விரலுகளை கூத்தா. நான் வெட்டிட்டீங்களா குட்டி? டீச்சர் இல்லை, வெட்டி கொண்டு வச்சுனவா வெட்டிட்டீங்களே? ஆ, வெட்டி கொண்டு போகணும். முண்டைய பாப்பினம் அது அவன் இப்படித்தான் தெரிந்தான். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி நிற்பான். ஒவ்வொரு நாளும் இந்த பாடுதான பாடுவோம். புரிய என்ன, அது அம்மா பார்த்தாலும் அம்மாவுக்கு சப்போர்ட் இல்லை. அதனால எனக்கு அம்மா பிடிக்காது. நியூசரில் மட்டும் அம்மா பிடிக்கும். என்ன ஒரு தரம் இல்லை, அம்மா தான் அந்த நேரம் வந்து எனக்கு துணி உண்டு. டியூசர்லேயும் அப்படித்தான். அம்மா காவலுக்கு நில்லம்மா, போகாதே அம்மா காவலுக்கு நில்லம்மா. காவலுக்கு அதான் நீ தேவைக்கு பயன்படுத்துறிய. மெதுவா மெதுவா மோது முக்குளிக்கு மோதுக்கு தண்ணியை கையால் ஊத்துங்க. ஏந்தி கழுவுங்க ஐயா. ஆ, சோ பெண்ணு இருக்கா மோது போடுங்க. தலை ஈரமாக்கி படிக்க போறோம். அவசரப்படப்பட பொருங்க, ஓடிக்காம தலை பிடிச்சிருக்கு. கிரீம் போடு. காய் காய் அகலுக்கு இங்கே இந்த துடி கையில் நாங்கள் திடீரென போய் இப்படி திடி கையை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அழுகுது. ஒரு ஏண்டத்தை எனக்கு நோவுதான்னு சொல்லி நாங்கள் தெரியாமல் பிடிச்சிட்டு பாவம் இருக்கும். இல்லை தாழ அண்டவே எனக்கு அண்டவே அண்டவே போட. பவுடர் போட கிரீம் விடுங்க. நான் தான் போடுவோம். உடம்புக்கு நல்லது ஆன சைக்கிள் வர்றது. அதோட சைக்கிள் வந்து என்ன பழுதா போச்சு, திருத்த கொடுத்தாச்சு. இன்னும் திருத்தி எடுத்தா பிறகு நான் சைக்கிள் எல்லாம் போவோம். வேண்டாம், சாந்தன் இல்லா நேரம் எல்லாம் உங்களுக்கு கஷ்டம். நாங்க நடந்து போயிரு திரியிறோம். அப்பா வாய்ஸ்ல கொடுக்க. சரி பாய். இப்போ 500 ரூபாய்க்கு வாங்கோ. இப்போ நாங்கள் சரி நாங்கள் இப்போ போய் நீ 500 ரூபாய் தான் வெளியால் வருவோம். அது வரைக்கும் அது நானும் மகளோட சேர்ந்து படிச்சுட்டு வருவோம். ஆனால் நான் மறந்து போச்சு. படிச்சுட்டு வாங்க, வீட்டு வாங்கோ. பாய் சொல்லு. நீங்க நீங்கள் கட்டி போட்டீங்களோ. நானும் எங்களுக்கு தான் சொல்லிட்டேன். சொல்ல இது ஸ்கூல் போன ஆக்களுக்கு முதல்ல வந்து போன ஆக்களுக்கு அவளை ஃபோன் பண்ணி சொன்னான். காசை நாளே கொண்டு கட்ட சொல்லி கணக்க முடியும். என்ன படிச்சு முடிஞ்சுது? அச்சா வெயிட் கண்ணுக ஒத்து.
என்ன சாக்கல மேல போடு Subscribe பண்ணி விடுங்க இன்னொரு நல்ல காணொளியோட சந்திப்போம்